सेवा कुर्ति पर्यंता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबुद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। विश्वास विष्णु पद भक्ति विरक्ति शून्यं विभ्रष्ट कृत्यमपि मां विषयेषु सक्तं विद्वत्सभानुगति योग्यमिहादधानौ वेदांत सूरि चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्भूर्वध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयन्नमामितम् स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं श्रोत्रयामास योगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இதற்கு முன் ஸ்லோகத்திலே ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வத்தன் தத்து பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனஸ்ய என்று ஸ்தோஷ்யாமி என்று நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். அந்த ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அதுவும் யார? அந்த எம்பெருமானுடைய திருவடியே எங்களுடைய குலதனமாக குலதெய்வத்தமாக இருந்துருக்கிறேன். அரவிந்த விலோச்சனனுடைய திருவடியை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொன்னேன். இது ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமா இவன் ஆளவந்தார் திருவாக்குனால ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே பெருமானுக்கு சந்தோஷம் வந்துருக்கு. அந்த சந்தோஷம் வந்த உடனே பெருமாள் தன்னுடைய ஸ்வரூபத்தையும் ரூபத்தையும் விபவத்தையும் எல்லாத்தையும் குணங்கள் எல்லாவற்றையும் அப்படியே பிரகாசிக்கும் மாதிரி அளவந்தாருக்கு காண்பிச்சாராம். இந்த காண்பிச்ச உடனே பெருமாளுக்கு அந்த காண்பிச்ச உடனே அளவந்தாருக்கு என்ன பண்றதுன்னே புரியலையா. அது பெருமாளுடைய சுவாவம் எப்படின்னா அணுகில் அணுகுவன் அகலில் அகலுவன் என்று ஆழ்வார் சந்தித்தார். நாம் அணுகினோமானால் அதுக்காக தான் அவர் காத்துருக்கார். அந்த அணுகின உடனேயே பெருமாள் நமக்கு அவர் இன்னும் அணுகி நமக்கு சர்வஸ்வத்தையும் கொடுத்து நம்ம அனுகிரகம் பண்ணுவார். அவர் நம்மாழ்வார் திருக்காட்கரை எம்பெருமானை பற்றி மங்களாசாசனம் பண்ணுறார். நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு தான் திருக்காட்கரைக்கு போக போகிறோம், திருக்காட்கரைக்கு போகச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போவார். அந்த சொல்லிட்டு போகச்சே அந்த திருக்காட்கரையில் இருக்கிற எம்பெருமானை பார்த்து நான் பார்த்த உடனேயே இங்கேருந்து நான் போவேன், அவர் போய் அங்கே இருக்கச்சேயே ஒரு பத்தடி போகச்சேயே அந்த பெருமானை பார்த்த உடனே நான் அப்படியே கட்டி கழுவி அவரை பரிபூர்ணமாக அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. இவர் நினச்சிட்டு போகச்சே அந்த பெருமாள் என்ன பண்ணுகிறான்னா இவர் பத்தடி எடுத்தாருனாக்கா பத்தடி எடுத்து வச்சாருனாக்கா இவர் ரெண்டு பேருக்கும் இருக்கிற இடைவெளி 100 அடின்னு வச்சுப்போமே, இவர் பத்தடி எடுத்து பெருமாளை போய் பார்த்து சேவிச்சு அப்படியே கட்டி அணைச்சி பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருப்பேன். இவர் பத்தடி எடுக்கச்சே அவர் 90 அடி கிடுக்குதுன்னு இவரை தேடிட்டு ஓடி வந்துருவேறோம். தோடி வந்து இவரை பரிபூர்ணமா அவரை அனுபவிப்பேறோம். இதுதான் நம்ம அதாவது எம்பெருமானுடைய சுவாவம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய என்னில் பாரித்து எனக்காட்டிலும் முன்ன முன்னமாகவே பாரித்து தான் என முற்றப்பருகினான் தான் என்னை முற்றப்பருகினான் நான் அவரை அனுபவிக்கிறது போக அவர் என்ன பரிபூர்ணமாக அனுபவிச்சுட்டார் என்று சொல்லுகின்றார். காருக்கும் காக்கரையப்பன் மேகசாமலனாக எழுந்தருள் இருக்கிற நிலமேகசாமலனாக எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த காக்கரையப்பன் கடியன் அவன் ரொம்ப ரொம்ப பொல்லாதவ. நான் 10 அடி எடுத்து வச்சேன்னா அவர் 90 அடி என்னிடத்துல வந்து
என்னையே தான் நான் அவரை அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு அவர் என்ன அனுபவிச்சுடுறார் என்று நம்மாழ்வார் அருளை செய்கின்றார். அந்த காக்கரை எம்பெருமான மாதிரியாக எம்பெருமான் என்ன பண்றார், அளவந்தார் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி ஸ்தோஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த ஸ்துதிக்கு ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு செயல், அந்த ஸ்துதிக்கு சாத்குண்யம் ஏற்படுறதுக்காக அந்த ஸ்தோத்திரம் பண்ண தகுந்ததாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் விபவம் இவைகளை எல்லாவற்றையும் முழுமையாக பிரகாசிக்கும்படியாக பண்ணுகின்றார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்த மாதிரி அர்ஜுனன் சொல்றான், அர்ஜுனனுக்கு உபதேசம் பன்னெண்டே வரைச்சு எல்லா லோகங்களும் என் பயத்துல தான் இருந்துட்டு இருக்கு, எல்லாம் நீயே என்னிடத்துல தான் இருந்துட்டு இருக்க, சகலமும் என்னையே ஆசிரியச்சு இருக்குன்னு கிருஷ்ணன் உபதேசம் பண்றார். கிருஷ்ணன் உபதேசம் பண்ண உடனே அர்ஜுனன் பாக்குறான், மேலேந்து கீழே வரைக்கும் பாக்குறான் உடம்ப, கிருஷ்ணனுடைய திருமேனியை பாக்குறான். திருமேனியை பார்த்தா ஒன்னு தம்பிள்ள, நம்மள மாதிரிதான் அவரும் இருந்துட்டு இருக்கே கிருஷ்ணன், இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அப்பா நீ இப்படி நினைச்சுக்காத, வசமே யோகமீஸ்வரம் அப்படின்றார். என்னுடைய ஐஸ்வர்யோகம் ஈஸ்வர சுவாவத்தை நீ பாரு அப்படின்னு காண்பிச்சேன், அது காண்பிச்சாலும் ஒன்றும் தெரியல. அப்ப இந்த கண்ணோட உனக்கு பார்த்தா தெரியாது, திவ்யந்ததாமிதே சக்ஷுகு என்று சொல்லுகின்றார். ஒரு ஆச்சரியமான ஒரு கண், அந்த திவ்ய சக்ஷுஸ உனக்கு கொடுக்குறேன், இத்த கொண்டு என்ன பாரு என்று சொல்லுகின்றார். இப்போ கண்ணுல ரெண்டு விதமான கண்ணு கூட இருக்குமானா, சாதாரண கண்ணு திவ்ய சக்ஷுஸ் ஒன்று அப்படின்னு ரெண்டு விதமான கண்ணு கூட இருக்குமானா அப்படின்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். இப்பெல்லாம் த்ரீ டைமென்ஷன் வருது, இந்த த்ரீ டைமென்ஷன்ல வரக்கூடிய ஒரு சினிமாவோ த்ரீ டைமென்ஷன்ல வரக்கூடிய படங்களை பார்க்கறதுக்கு அதுக்கு இன்னும் பிரத்யேகமாக ஏற்பட்ட கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னாக்க அந்த த்ரீ டைமென்ஷன்ல வரக்கூடியதை நாம பார்க்குறோம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்ப்பதற்காக தனியா ஒரு கண்ணையும் பெருமாள் கொடுத்த, அதை கொடுத்து அந்த கண்ணை கொண்டு அந்த பெருமாளை பார்க்கிறான் அர்ஜுனன். பார்த்த மாத்திரம் இல்ல, நமோஸ்து பஸ்டாத பிருஷ்டதஷ்டான்னு முன்னையும் பின்னையும் பல பிரகாரமாக சேவிக்கிறான். இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாத பண்றான். அதே மாதிரி நிலை இங்க ஆளவந்தாருக்கு ஏற்பட்டது. ஆளவந்தாருக்கு சேவை சாச்சுட்டு, சேவை சாச்ச உடனே சோதனம் பண்றேன்னு சொன்ன உடனேயே அவரிடத்துல ஒரு பெரிய பிரீத்தி ஏற்பட்டு சேவை சாதிச்சுட்டு, சேவை சாதிச்சதோட மாத்திரம் இல்லை அவர் எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியாது இப்போ முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர். இதுதான் ஒரு நிலை. இந்த விஷயத்தை மனசுல வச்சுட்டுதான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஆளவந்தார். இது எம்பெருமானுடைய அனுகிரகம் இப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒரு பாமரனாக இருந்துருக்கிற நமக்கு ஒரு ஆச்சரியமான அனுகிரகம். போன வாரத்துல ஜோஷியான குலதனம் குலதெய்வத்தம் பாதாரவிந்த மரவிந்த விலோசனசேன்னு சொல்லி அந்த தாமரை கண்களாக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை சோத்திரம் பண்றேன், நம்முடைய குலதனம் குலதெய்வத்தமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியன்னு சொல்லி கார்த்தால இதே மாதிரி திருமால உபன்யாசம் பண்ணோம். அந்த உபன்யாசம் பண்ணிட்டு 10 மணிக்கு மேல பிரமாண சைவத்துக்காக போனேன். அன்னைக்கு தார்தேசிகன் சுவாமி திருநட்சத்திரம், அந்த திருநட்சத்திரத்துக்கு திவ்ய தம்பதிகள் பெருமாளும் தேவ பெருமாளும் தாயாருமாக பெருமாள் ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு ஒரே ஒரு ராஜா ரோஜா மாலையோட கூட பெருமாள் எழுற தாயாரும் திருமேனி முழுக்க மறைக்க திவ்யாபரணங்களை சாத்திண்டு ஆச்சரியமான ஒரு வஸ்திரங்களையும் சமர்ப்பிச்சுண்டு ஆச்சரியமா தாயாரும் எழுந்திருந்தார். இந்த ரெண்டு பேரும் எழுந்திருளிச்சு நான் போறேன், அந்த போற சமயத்துல தாயாரும் பெருமாளும் ஒன்னா சேர்ந்துருக்கா. அப்போ ஒரு கோயின்சிடன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அங்க போனா நாம என்ன அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி அனுபவத்துல வாத்தியம் லோச்சனா கமல லோச்சனான்னு பாட்டு பாடிண்டு வாத்தியம் வாசிட்டு போறார். இது நினைச்சுக்கிறேன் கர்த்தால்தான் நாம பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனை அந்த திருமணி திருக்கண்களை பத்தி நாம சொன்னோம். இப்படி போய் இப்போ போன உடனே நீ சொன்னையே உனக்கு அதே மாதிரியே உனக்கு செய்யப்படா நீ பாருன்னு ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த
பாட்டும் இருந்தது. இது பெருமாளை நாம கொஞ்சம் அணுகிட்டோம்னாக்க பெருமாள் சம்பூர்ணமா நமக்கு நம்ம அணுகி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா காத்துன்னு இருக்க என்று சொல்ற. நாம அது இல்லாத பண்ணி போயிட்டோம்னாக்க அது அதனால படுற சிரமம் வேற விஷயம். அம்மான் அழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர். இது பெருமாளுடைய பரத்வத்தை கண்டு விலகும் ஒரு நிலை. அம்மான் அழிப்பிரான், அம்மான் அவன் லோகத்து மொத்தத்துக்கும் சுவாமியாக எழுந்திரள் இருக்கான். கையில கையில வச்சிருக்கவ திருவாழி அந்த சக்கரத்தை கையில் எழுந்து உபகாரக்கனாக எழுந்துள்ள இருந்திருக்கவ அவன் எவ்விடத்தான் அவன் சீவை குன்றத்திலே எழுந்துள்ள இருக்கிறவன் யான் ஆர், நாம் யார். அதில் நாம போய் பெருமாளை சேவிக்கிறதா, நமக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு யோக்கியத்தை இருக்கா அப்படின்லாம் நாம நினைச்சோம்னாக்கா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இது நமக்கு பகவத் பிரசாதம் ஏற்படுறதுக்கு பிரதிபந்தகமாக தடங்களாக ஆயிடும். அப்படி நினைக்க கூடாது. எம்மா பாவியக்கும் விதிவாய்க்கென்று வாய்க்கும் கண்டி என்று எவ்வளோ பாபம் பண்ணவாளாக இருந்தாலும் கூட அவளுக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு அவளுக்கும் ஒரு நன்னாள் ஏற்படுவதற்கு ஒரு நாளாக அமையும் என்று சொல்லி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதுலேயும் சுவாமி தேசிகன் சகஸ்ர பிரகாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றார். அப்புள்ளாருடைய வார்த்தை என்று எம்பெருமானின் பரத்துவத்தை கொண்டு விலகுபவர்களை காட்டிலும் வலக்கை இடக்கை தெரியாத கோபியர்களே மேல் என்று அருளி செய்கின்றார். அதாவது எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு விலகும் வாழ்ந்து கெட்டவர்களை காட்டிலும் என்று சொல்லுகின்றார். நீ எவ்வளவுதான் வாஸ்தவனாக இருந்தாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு, எம்பெருமானை அணுகாமல் போயிட்டியானாக்கா. இவா கோபியர்களுக்கு பெருமாளை பத்தி என்ன தெரியும் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது அந்த கிருஷ்ணனை பத்தி. அப்படி இருந்தாலும் கூட அந்த கிருஷ்ணனிடத்திலேயே ஒரு மகாவிசுவாசம், அது ஒரு காமம். அந்த காமமாக இருந்தாலும் கிருஷ்ணனிடத்துல அந்த பிரீத்தியை விற்கிற பாருங்க அவளே எவ்வளவோ மேல் என்று சொல்லுகின்றார். நான் எனக்கு இதெல்லாம் தெரியுமே, பெருமாள் சர்வசுவாமியாக இருந்துருக்கார், சர்வஜனாக இருக்கார், சர்வசக்தனாக இருந்துருக்கார், அவர் எங்க நாம் எங்கேன்னு நாம ஒதுங்கி போறதுன்றது இருக்க அது வாழ்ந்து கெடுவதற்கு சமமாக ஆகும் என்று அப்புள்ளார் பணிப்பார் என்று சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்துல அருளி செய்கின்றார். அதுலேயும் நாம இன்றைய தினத்துல ரொம்ப விசேஷமான நாள், மாசானாம் மார்கசீர சோகம் என்று அந்த மார்கழி மாசத்துல முதல் நாளாக இருந்துருக்கு. அதுலேயும் உத்தமமான வேலை, சாத்விகமான வேலை என்று சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த மாத வேளையில பகவத் குணங்களையும் அதுவும் ஆச்சாரியர்கள் சென்ற வழியில எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறதுன்றது இருக்க இதை காட்டிலும் பாக்கியம் வேற எதுவுமே இல்லை. அந்த பாக்கியத்தை நீங்களும் பெற்று அடியனுக்கும் அந்த பகவத் குணங்களை ஒன்னு சொல்லும்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்து ரெண்டு பேருமே சத்தை அடையும்படியாக பண்ணிருக்கிறதுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல. இப்படி சோஷியாமின குலதனம் குலதெய்வத்தும் தது பாதார விந்தம் என்று சொல்லி எம்பெருமானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே பெருமாள் சம்பூர்ணமாக காண்பிக்கிறார். காண்பிச்ச உடனே அப்போ ஆளந்தார் திக்கு முக்காடி போய் எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியலேன்னு முழிச்சு இவரை போய் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி தன்னையே தான் நெஞ்சித்து கொள்ளுகிறார். எப்பேற்பட்ட சாகசமான காரியத்தை நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு தன்னையே தான் நெஞ்சித்து கொள்கிறார், நொந்து கொள்கிறார். அந்த ஸ்லோகம் தான் இந்த விஷயம் சார். சக்கியோ நமாத்துமபி சர்வபிதா மகாத்யைஹ கர்த்தும் ததீய மஹிமஸ்துதி முத்யதஸ்ய மஹ்யம் நமோஸ்து கவயே நிரபத்ரபாய. ஸ்ரீவாளுடைய ஒரு அனுகிரக விசேஷம் இருக்க
இவ்வளவு அவ்வளவு ஒன்றும் சொல்ல முடியாது. அது எம்பெருமான் மாதிரி தான் ஆச்சாரியாலும் தோன்றுவார். இன்றைய தினத்தில் அப்படியே நாவல் பாக்கத்தில் இருந்து கொண்டு அதுவும் அசன் சுவாமியாக இருந்திருக்கிற ஐயா சுவாமி எழுந்தருள் இருந்த திருமாளிகையில் இருந்து கொண்டு அந்த திருமாளிகையினுடைய வாசல்லேருந்து இப்போ நான் இந்த உபன்யாசத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ஆச்சாரியனாக எழுந்தருள் இருக்கிற சுவாமியினுடைய அனுகிரகத்தை நினைச்சு பார்க்குறேன். இது ஆளவந்தார் ஆளவந்தார் எங்கே நாம் எங்கேன்றது அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை உங்களோடையும் பங்கிடுவதற்காக ஆசைப்படுகிறேன். ஒரு சுமார் 35 வருஷம் முன்ன 1981 நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு சுவாமி நடத்துல ஏதோ பேசிட்டு இருக்கேன். சின்ன பையன் நான், சின்ன பையனாக இருக்கிறது சுவாமி நடத்துல வித்யாபனம் பண்ணுறேன். ஒரு பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் 37 தெரியணுமே எனக்கு சொல்லணுங்க அப்படின்னு கேட்டேன். சின்ன பையன் அப்படிலாம் பேசலாமான்றதே தெரியாத ஒரு பேச்சு. அவ்வளவு ஒரு சுவாதந்திரம், அவ்வளவு ஒரு பிரீத்தி. இப்ப இப்ப தான் நினைக்கச்செல்லாம் தோன்றது, சுவாமி நடத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டோமே, இது எவ்வளவு அபச்சாரமா இருந்திருக்கும் அப்படின்லாம் நினைக்க தோன்றது. ஆனா அது எத்தையுமே ஒன்னும் பொருட்படுத்ததே இல்லை. அப்படி சுவாமி சிரிச்சுட்டு என்ன ஒண்ணுன்ற நீ அப்படின்னு கேட்டாரு. என்ன ஒன்றும் இல்லை, நேர எதனா பரீட்சை கிரீட்சை கொடுத்துருந்தாருனாக்கா, உங்களுக்கு எதனா பெருதங்கிறதும் யாரா கொடுத்துருந்தாக்கா, அது எதனா சொன்னாருனாக்கா, அதெல்லாம் வச்சு ஒரு பயோடேட்டா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுட்டு அந்த பொட்டியிலேருந்து எடுத்து போட்டேன். அது போட்டால் எப்போ எல்லாம் 20 வயசுக்குள்ள, இந்த 20 வயசு 25 வயசுக்குள்ள அவர் மைசூரில் இன்னும் பல இடங்கள்லாம் விசேஷமாக மொத்தமாக பரீட்சையில் பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினது. அங்கேயே அந்த காலத்தில் முதுகோத்தராஜ சம்ஸ்தானத்தில் பரீட்சா அதிகாரியாக இருந்துட்டு திருக்குழந்தையில் அந்த சபையில் கௌரவிச்சு இப்படி வரிசையாக பார்த்தோம்னா அதை எடுத்து போட்டேன். இப்படி மலைச்சு போயிட்டேன் நான். என்னது எப்பேற்பட்ட இது எல்லாம் 20-22 வயசுக்குள்ள. நம்ம 90 வயசில் 500 பிரதம் கட்டுக்கு வச்சுக்கிறோன்றது அது வேற விஷயம். ஆனால் அந்த 20-25 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊர்லேயே எழுந்தருளி இங்கேயே ஒரு யூனிவர்சிட்டி நடத்துகிற காரியத்தை சுவாமி பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா, அப்பா என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு நாம நினைச்சுருக்கோம். தான் ஒரு இதுவாக இருந்தது. அது அப்போ தான் நினச்சிருந்தேன், உபாத்த சர்வ சாசனாய ஹந்த வருஷ விம்சதோ புன புனன் நமஸ்கிரியாஸ்து வெங்கடேச சூரஜன்னு சுவாமி தேசிக்கணும் மங்களாசாசனம் பண்ணிச்சு. அனந்த சூரி சூனவே நிதந்த சூனவே தினந்தமான வைபவா திகந்தவாதி ஹம்சகைத்த காலவேங்கடேசி காத்துன்னு தன்னுடைய அப்புள்ளாரிடத்துலேருந்து 20 வருஷத்துக்குள்ள சர்ப வித்தியையும் கிரகணம் பண்ணின சுவாமி தேசிக்கன்னு எப்படி சொல்றாரோ, புனப்போயன் நமஸ்கிரியாஸ்து வெங்கடேச சூரையன்னு மறுபடியும் மறுபடியும் சேவிக்கிறேன்னு எப்படி சொல்றாரோ, அந்த மாதிரி சுவாமி தேசிக நாட்டை எழுந்தருள் இருந்த நம்ம ஆச்சாரியன் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் அப்போ தோணலை எனக்கு, ஏதோ முளைச்சி போயிட்டு சாதாரணமாக போகிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு பார்த்தா, நாம் எதுவும் புரிஞ்சிக்காத போயிட்டோமே அப்படின்னு தோன்றது. அதில் அதே மாதிரி இது எப்படின்னு கேட்டால், ஒருத்தரை பற்றி நாம் ஏதோ ஒரு பயோகிராஃபி எழுதுறோன்னு சொல்கிறோன்னு சொன்னோம்னாக்கா, அவள் எல்லா சமாச்சாரமும் அவளை பற்றி தெரிவித்தா தானே நம்மளால் பயோகிராஃபி எழுத முடியும், சரித்திரம் எழுத முடியும். அதுக்கு அவள் உபகாரமாக நமக்கு இருக்கணும் இல்லையோ? அதே மாதிரி இங்கே பெருமாள் இவர் அளவந்தார் சாய்க்கிறார், நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம் பண்ணோம்னா நீ எப்படிடாதான் குழந்தை நீ ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என்னுடைய சுரூபத்தை ரூபத்தை விபவத்தெல்லாம் உண்மையான ரீதியில் உனக்கு பிரகாசிக்கும்படியாக பண்ணுறேன்னார். வால்மீகி பகவான் ராமாயணத்தை எழுதினார். இந்த ராமாயணம் எழுதச்சு பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால வேத பிராசேத சாதாசி சாட்சாத் ராமாயண ஆத்மனா வேதமே ராமாயணமாக ஆச்சுன்னு சொல்லி சொல்றார். அது கூட அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த வால்மீகி வச்சு ஒரு திவ்ய சக்ஷஸு ஏற்பட்டது. அசிதம் பாஷிதம் செய்வான்னு அந்த ராமர் பெருமாள் ராமனாக அவதரித்த போது
அவர் சிரிச்சது பேசினது உள்பட நடந்தது உள்பட எல்லாம் அப்படியே இவருக்கு பிரத்யக்ஷமா தெரியற மாதிரி பண்ணினார் பிரம்மா. அந்த பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால அப்படியே தான் எப்படி பார்த்தாரோ பார்த்த பிரகாரம் ராமாயணத்தை எழுதுற சஞ்சயர் குருக்ஷேத்திரத்துல நடக்கிற யுத்தத்தை அப்படியே பார்த்து கண்ணில் அவருக்கு இன்னும் ஏற்பட்ட ஒரு திவ்ய சக்தியினால அந்த அவர் வந்து திருதராஷ்டிரருக்கு அவர் சொல்றவர் அந்த மாதிரியாக இவருக்கு இவர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்ன உடனே பெருமாள் அப்படியே பிரத்யட்சமா சேவை சாய்க்கிறாராம் அவருக்கு. இது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லக்கூடிய அவதாரிகை. அதுதான் அடிய விஜயாபனம் பண்றேனே தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ பெருமாளை பார்த்த உடனே எந்த ஸ்வரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றதா, ரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றதா, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் பண்றதா, எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை விபூதிய ஸ்தோத்திரம் பண்றதா, என்ன பண்றது, எதுலையான ஒரு குணத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, இல்ல ஒரு குணத்துல ஏகதேசத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, என்ன பண்றதுன்னு தெரியாத முழிக்கிறேனா. அதுதான் இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறார். உண்மையாக யதாவஸ்திதமாக அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. உண்மையாக சொல்றது யதாவஸ்திதமாக என்று பரிபூர்ணமாக அப்படின்னு சொல்ற எப்படி பெருமாள் நமக்கு ஆளுந்தாருக்கு காண்பிச்சாரோ காண்பிச்சபடி முழுசா அப்படியே அர்த்தம். தப்பேன எஸ் மகிமார்ணவ உள்ளது உள்ளபடி அப்படின்னு சொல்லணும். இது ஸ்தோத்திரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம், இப்ப நாம ஏற்கனவே ஸ்தோத்திரத்துக்கு டெபரேஷன் சொல்லிருக்கோம். பெருமாள் விஷயத்துல ஸ்தோத்திரம் லௌகிகமான ஸ்தோத்திரம்தான் அந்நதியான் குணானு அந்நற்ற தொசதா அதிரோக்கிய பணிப்பின்னு சொல்லி ஏறிட்டு கொண்டு சொல்றதுன்றது லௌகிகமான ஸ்தோத்திர விஷயத்துல. ஆனா எம்பெருமான் விஷயத்துல எல்லா குணங்களும் எம்பெருமான ஆசிரிச்சு இருக்கிறபடினால இல்லாதத்த இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு சொல்றதுன்றது வராது. ஆகையால் குணினிஷ்ட குணாபிதானம் தான் ஸ்தோத்திரம் என்று ஸ்ரீபாஷ்யகாரர் பெருமாள் விஷயத்துல ஸ்தோத்திரத்துக்கு டெபினேஷன் சொல்லி முடிச்சுட்டார். அப்போ அந்த குணநிஷ்ட குணாதிதானம்னு சொல்லச்சு குணினிடத்துல இருக்கக்கூடிய அது மொத்தத்தையும் தெரியும்படியாக நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்ட அப்படின்னால அதுவும் தத்துவேன நாம எப்படி பார்த்தோமோ பார்த்த பிரகாரம் உள்ளது உள்ளபடியாக முழுமையாக சொல்லும்படியாக அந்த அந்த அப்படி பார்த்த பிரகாரம் முழுசா சொல்லணும் அப்படின்னாக்க அது முடியுமான்னு யோஜனை பண்றாராம். இது ஒரு நேரேட்டிவ், அது அப்படியே நமக்கு வெளியில தெரியும்படியாக ஒரு வியாக்கியானம் பண்றது, அதை வர்ணனை பண்றதுன்னா வர்ணனை பண்ணணும்னாக்க அதனுடைய சொரூபம் நமக்கு நல்லா தெரிஞ்சின்றதான் அந்த வர்ணனைன்றது பண்ண முடியும். ஸ்தோத்திரமும் எதுவா இருந்தாலும் அதை பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஈடுபாடு வேணும். அந்த ஈடுபாடு இல்லைன்னா அது பண்ண முடியாது. இது நாம சாதாரணமாக கிரிக்கெட் கமெண்ட்ரி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்றவனுக்கு அந்த வர்ணனையாளனாக இருந்துட்டு இருக்கிறவன் அந்த கிரிக்கெட்டினுடைய சம்பூர்ண ஸ்வரூபமும் தெரிஞ்சாதான் அவனால அதை பத்தி சொல்ல முடியும், அவன் சொல்ற விஷயம் ரசிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இல்லைன்னாக்கா அது ஒண்ணுமே தெரியாது, பந்து போடுறான் பந்து போடுறான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு எம்பெருமான போய் ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னு சொன்னவனாக்கா ஒரு வர்ணனை பண்றோம், திவ்யோத்சவத்தை எம்பெருமானுடைய உற்சவத்தை வர்ணனை பண்ணணும் அப்படின்னு சொன்னவானாலும் ஓரளவுக்கான பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு சொன்னாதான் அது நமக்கும் அதுல ஒரு ஈடுபாடு வரும், கேட்கிறவாளுக்கும் அதுல ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும். இது பார்க்கணும். அங்க ஸ்தோஷ்யாமின்னு சொன்னார், சொன்ன நாலு நாளைக்கெல்லாம் அங்க திருச்சானூர்ல போய் தாயார் பிரம்மோத்சவத்துல ஸ்தோத்திரம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. இது பெருமாளுடைய தாயாருடைய ஒரு சுபாவம். நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்ன உடனே துபார் நான் காண்பிக்கிறேன் பாரு நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். துபார் நமக்கு சேவை சாட்சி அந்த மூணு மணி காலமும் அந்த தாயார் திருமுகம் எல்லாம் தவிர அந்த அடியார் குழாங்கள் தவிர வேற எதையுமே பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அருளி செய்கிறார் தாயார். இப்படி இங்க தத்துவ அப்ப நீங்க எதனா முழுசா சொல்லிட்டியா
தாயாரத்துவம் மொத்தத்தையும் சொல்லிட்டியா? அதனுடைய ஏகதேசம் கூட என்னால சொல்ல தெரியல. இது நான் சொல்றதுக்கு சொல்ல ஆளவந்தாரே அந்த மாதிரி சொல்றார் அப்படின்னு சொல்றார். சத்வேன யஸ்ய, யாரு இதுல எப்படி பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது கணக்கு இதுவா இருக்கணும்னாக்கா அது ரொம்ப நமக்கு பிடித்ததுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது அதுக்கு மொத்தத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சின்ற பிற்பாடு தான் சந்தோஷம் எல்லோருக்கும் உண்டு பண்ணும்படியான ஸ்தோத்திரத்தை பண்ணணும். அப்போ மொத்தம் தெரிஞ்சுட்டா தானே பண்ண முடியும், என்னால தெரிஞ்சுக்க முடியல, இது அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு என்று சொல்லுகின்றார். எஸ்ய எந்த எம்பெருமானுடைய அப்படின்னு அர்த்தம். அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவராக வேதங்கள் உத்கோஷிக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லுகின்றது. அனந்தம்ன்ற ஒரு சப்தத்தை சொல்றது. மூன்று விதமான பரிச்சேத ரகிதராக இருக்கின்றவர் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய மூன்று விதமான பரிச்சேதம்னு சொல்றது, தேச பரிச்சேதம், கால பரிச்சேதம், தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம் என்று சொல்லக்கூடியது. இன்னைக்கு இருந்துருக்கார், அன்னைக்கு இருந்துருக்கார் இல்லாம என்று இல்லாமல் எல்லா சமயத்திலும் எல்லாம் எப்பொழுதும் இருப்பவர். இங்கு அங்கு இது தேச பரிச்சேதம் இல்லாமல், தேசத்தினாலே அளவிட முடியாமல் இருக்கிறவர், காலத்தினாலே அளவிட முடியாதவர், தேசத்தினாலே அளவிட முடியாதவர், இந்த ஊரில் இருக்கிறார் அந்த ஊர்ல இருக்கார்னு இல்லாமல் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து இருப்பவர் எம்பெருமான். வஸ்து பரிச்சேதம், இந்த வஸ்துக்குள்ள இருக்கிறார் அந்த வஸ்துக்குள்ள இருக்கார், இதுவா இருக்கார் அதுவா இருக்கார்ன்றது இல்லாமல் எல்லா வஸ்துக்களையும் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்து இருப்பவராக இருந்திருப்பவர் எம்பெருமான் என்று அந்த அனந்த சப்தத்தினாலே மூன்று வித பரிச்சேதங்களும் பரிச்சேதங்களுக்கு அப்பாற்பட்டவராக எம்பெருமான் எழுந்திரளி இருக்கின்றார் என்றார். அப்பேற்பட்ட எம்பெருமானை எஸ்ய, அந்த எம்பெருமானுடைய மகிமை இருக்க, அந்த மகிமையே மகிமா அப்படின்னு சொல்லச்சே என்ன மகிமா, எதெல்லாம் மகிமையாகிறது அப்படின்னு, எம்பெருமானுடைய சர்வஜ்ஞத்துவம், எம்பெருமானுடைய சர்வசக்தி மத்துவம், இப்படிப்பட்ட ஒரு மகிமைகள் இதெல்லாம் சொல்றது. அவன் சர்வஜ்ஞனாக இருக்கின்றான்னா இவனுக்கு கேட்ட அது நிருபாதிகமான சார்வஜ்யம், நிருபாதிகமான சர்வசக்தி மத்துவம், சர்வ நியமனத்துவம் என்றதெல்லாம் நிருபாதிகமாக இருந்துருக்கு. ஒரு காரணத்தை முன்னிட்டு இல்லாமல் இருக்கு. நமக்குள்ள நியமனத்துவம் இன்னைக்கு யார் ராஜ்யத்துல வந்து சாசனம் பண்றாளோ ஆழ்கின்றாளோ அவள் ராஜ்ய சாசனம் பண்றவாளாக இருந்துருக்கா அப்படின்னு சொன்னோம்னா நியந்திரத்துவம் அவளிடத்துலயும் இருக்கு. ஆனா அது நிருபாதிகமான நியந்திரத்துவம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு இருந்துருக்கு, அவ எத்தனை நாள் இருப்பாளோ என்னவோ அவளுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அது. ஆனா எம்பெருமான் நியந்தாவாக இருந்துருக்காருன்னா அவர் நிருபாதிகமான நியந்தாவாக இருந்துருக்கார். ஒருத்தனை பார்த்து இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் தெரியும்னா எந்த விஷயத்துல பேசுறோமோ அந்த விஷயத்துல அவனுக்கு ஏதோ ஓரளவு தெரியும்ன்றத வச்சுட்டுதான் எல்லாம் தெரியும்னு சொல்றது. அந்த பெருமாள் மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் தெரியுன்றது இருக்க, இதுல நிருபாதிகமான சர்வஜ்ஞத்துவன்றது யாருக்குமே கிடையாது. அந்த எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இதெல்லாம் தான் மகிமை என்று சொல்லப்படுகிறது. அந்த மகிமையே, அந்த மகிமையே ஒரு சமுத்திரமாக சொல்லுகின்றார். ஏன்னு கேட்டா இந்த சமுத்திரம் இருந்துருக்க இதனுடைய ஆழம் காண முடியாததாக இருக்கும். அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய மகிமையும் அது எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்திருக்கும். அதுக்காக இந்த இடத்துல சொல்றார், தத்துவே நயஸ்ய மகிமார்ணவ சீகராணு. எஸ்யான்றதுக்கு இப்படிப்பட்ட திரிவித பரிச்சேத ரகிதராக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அப்படின்னு ஒரு அர்த்தம். எஸ்யான்றதுக்கு இன்னொரு அர்த்தம், கீழே வந்து இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்னது, யோஷாமின குலதனம் குலதெய்வ தந்தது பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனஸ்யான்னு சொல்லி அரவிந்தாட்சனாக இருந்திருக்கிற, தாமரை கண்ணனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொன்னபடினால அந்த திருவடி, அந்த திருவடியினுடைய மகிமை இருக்க இது எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அந்த பாதுகையினுடைய பிரபாவம்
எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. பாதுகா சாஸ்திரம் ஆரம்பிக்கிச்சு, அவர் சுவாமி சாய்க்கிறேன் இல்லை கேட்ட ரங்கபதி பாதுகையோ பிரபாவகான்னு சொல்லுச்சு. அந்த ஆதிசேகனே 1000 திருமுக மண்டலங்களோட கூட அவர் சொன்னா கூட சப்தார்ணவி எது சமயத்திய மஷி பவித்ரின்னு இது எழுதுறதுக்கு ஒரு பேனா ஓணும் இங்கு ஓணுமே, அது என்ன பண்றது அந்த இங்குக்குன்னு. 7 சமுத்திரங்களுமே இதுக்காக இருந்து ஆதிசேஷனே சொல்றவராக இருந்து இது மந்திரம் அல்லையே அது எழுதக்கூடிய பேனாவாக இருந்து அப்படி இருந்தாலும் கூட அந்த எம்பெருமா பாதுகையினுடைய பிரபாவத்தை எழுத முடியாதுன்னு சாய்க்கிறார். அந்த மாதிரியாக இங்க எம்பெருமானுடைய பிரபாவம் இருக்கு, இது பிரபாவம் எம்பெருமானுடைய திருவடியினுடைய பிரபாவம், அது அந்த மகிமை இருந்திருக்கு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக, மொத்தமாக புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் போன்றது என்று சொல்ற. மகிமார்ணவ சீகராணு, அந்த சமுத்திரத்தினுடைய அலை அலையிலேந்து வர திவலை, அது ஒரு துளிவுண்டு இருக்கிற திவலை, அந்த திவலையில இருக்க அணுவாக இருக்கக்கூடிய திவலை, அந்த திவலையே கூட அது எம்பெருமானுடைய ஒரு ஸ்வரூபத்திலேயோ ரூபத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு அம்சம், அந்த குணத்திலேயோ ஒரே ஒரு குணம், அந்த குணத்திலேயோ ஒரு பாகம், அந்த ஒரு பாகத்திலையும் ஏதோ ஒரு துளி உண்டு, ஒரு தரிச்சாக்க எவ்வளவு வருமோ அது, அதுவே என்னன்றத அளவிட முடியாத சக்கியா அந்த மாத்தும், அதுவே அள முடியாது அளவிட முடியாததாக இருக்கின்றது என்று சொல்றார். வாக்குக்கும் மனசுக்கும் இவ்வளவு என்று அளந்து சொல்ல முடியாததாக, வாக்கு மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது என்று அர்த்தம். இது தானா சொல்லல, இது ஸ்ருதியில சொல்லப்படுகிறது. எதோ வாஞ்சோ நிவர்த்தந்தே அப்ரா மனசா சக என்று அந்த எம்பெருமானுடைய குணமாக இருந்துருக்கிற ஆனந்தம்ன்ற ஒரு குணம், அந்த ஆனந்தத்தை பிரம்மானந்தத்தை பற்றி சொல்லச்சு, அப்பாப்பா என்னால இதுதான் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு முன் வரைக்கும் அளவிட்டு சொல்லிட்டு வந்தார், இந்த ஆனந்தத்தை காட்டிலும் இன்னொரு ஆனந்தம் இன்னும் வசதி, தவனுஷானந்தத்தை காட்டிலும் அந்த 100 மடங்கு வசதியா இருந்துருக்கிறது, தேவானந்த தேவானந்தம் தேவகந்தர்வானந்தம் அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வந்தேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து பிரம்மானந்தத்துக்கு பற்றி சொல்லச்சு, இது காட்டிலும் வசதியா இன்னொன்னு இருக்கா, இது என்னது அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு, அப்பாப்பா என்னால சொல்ல முடியல. சரி, சொல்ல முடியாத போனா போட்டோம், மனசால தெரிஞ்சுக்க முடியறதா இல்ல, வாக்கு மனசு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராத்து மனசா சக என்று சொல்றது. எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் தஸ்ய நவேத சகா அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம். இது கேனோபனிஷத்துல சொல்லப்படுகிறது. எனக்கு தெரியும்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ, எம்பெருமானை பத்தி எனக்கு தெரியும்னு நினைச்சாள்னா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதான். அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம், எம்பெருமானை எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு முழுசா காண்பிச்சு அவளால அறியப்படுபவராக எழுந்தருளி இருந்துருக்காராம் பெருமான். இது எம்பெருமானுடைய சுவாவம். இது ஒரு ஐதிஹ்யம் சொல்ற வழக்கம். சிரங்கத்துல ஒரு சுவாமி எழுந்தருளி இருந்தாராம். அந்த சுவாமி எழுந்தருளி இருக்கச்சு காலக்ஷேப கோஷ்டியில நிறைய பேர் சிஷியாளுக்கு காலக்ஷேபெல்லாம் சாச்சுட்டு இருந்தார். அப்போ நிச்சயம் உத்தார் அந்த காலத்துல எல்லாரும் பெரியவாள்லாம் உஞ்சவருத்தி பண்ணுவா, உஞ்சவருத்தி பண்ணிதான் அவளுடைய பகவத ஆராதனம் வீடெல்லாம் நடந்துருந்தது. அந்த மாதிரி ஒரு சுவாமி காலக்ஷேபம் சொல்லச்சு உஞ்சவர்த்தி பண்றதுக்கு எழுந்துருடுவாராம். அவர் இந்த சுவாமி மாதிரி அவ்வளவு நிறைய வாசித்தவர் இல்லை, ரொம்ப சாதாரணமானவர் தான். அப்படி இருந்துருக்கச்சு அந்த உஞ்சவர்த்தி பண்றதுக்கு எனக்கு எழுந்துருடுவார். அவர் எழுந்துருளின உடனே காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கிற சுவாமி சொல் சாச்சின்னு இருக்கிற சுவாமி எழுந்து நின்று அவரை பார்த்து அவருக்கு கௌரவமா அவர் எழுந்திருந்தோடனே அவருக்கு எழுந்து நின்று எல்லாத்தையும் புரஸ்காரம் பண்ணி அவரை அணைச்சி வைப்பாராம். சிஷியாளுக்கெல்லாம் சுவாமி இடத்துல கோபம், அவர் எவ்வளவு அவர் சாதாரணமானவர் தான், அப்படி ஒன்றும் பெரிய வாசித்தவர்லாம் இல்லை, அவருக்கு போய் இவ்வளவு கௌரவம் நாம கொடுக்கணுமா, அதுவும் காலக்ஷேபம் சொல்லிட்டே இருக்கு, அந்த காலக்ஷேபத்தையும் விட்டு எழுந்து நின்று அவரை சேவிச்சு அப்படி ஒரு கௌரவம் அவருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு
இவெல்லாம் கேட்கிறாங்களாம், சிஷ்யெல்லாம் கேட்கிறா ஆச்சாரியன் இடத்துல. அப்படியா, சரி நாளைக்கு பாரு என்ன பண்ணலான்றத பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பரதேவதா பரமாத்திய அதிகாரம் மாதிரி பரதேவதா விஷயத்தினால உண்டான சர்ச்சைகள், சுருதி பிரமாணங்கள்லாம் எடுத்து அங்க பெருசா சொல்லிட்டு விசாரம் பண்ணிட்டு வந்துருக்கு. அந்த சமயத்துல இந்த சுவாமியும் பிச்சைக்கு எழுந்துருன்ற அந்த சுவாமியை பார்த்து கேட்கிற, பரதேவதையாக யார் தெரியும், எழுந்தருள் இருக்க யார் பரதேவதைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிற. கேட்ட உடனே அப்பா அவர் சொல்ற, இதுல என்ன சந்தேகம், சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதேவதை. இப்படிப்பட்ட ஒரு சம்சயம் இருக்குவாளோட கூட அந்த பெருமாள் தான் பரதேவதைன்ற புத்தி இல்லாமல் அந்த பெருமாளை இதர தேவதைகளுக்கு சமமாக நினைக்கிறவாள்லாம் இருந்துட்டு, அவளோட சம்பாஷணமும் அவளுடைய வஸ்துக்களை வாங்கிக்கிறதோ கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். நான் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இவ்விடத்துல இன்னும் இருந்ததுன்னாக்கா நான் இங்க வந்து பிட்சையே வாங்கிட்டு இருக்க மாட்டேன்னு சுவாமி சாச்சாராம். இல்ல அடி, எனக்கும் அந்த சந்தேகம் இல்லை, இருந்தாலும் இவாளுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தேன்னு அவர் கேட்டாராம். கேட்டுக்கோங்கோ, அவர் ஏதோ சாதாரணமா தான் வாசி வந்திருக்காரு, அவரிடத்துல இருக்கக்கூடிய நிச்சய ஜானத்தை பாருங்கோ எம்பெருமான் விஷயத்துல. அந்த நிச்சய ஜானம் நமக்கு இன்னும் வரல, இதே அவருக்கு வந்துருச்சு. இதுதான் ஏனோபனிஷத்துல எம்பெருமான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், அவிஜ்ஞாத்தம் விஜானதாம், விஜ்ஞாத்தம் அவிஜானதாம் என்பதனுடைய பொருள் என்று அருளி செய்தார் என்று ஒரு ஐதிஹ்யம் சொல்ற வழக்கம். தெரியாதவாளுக்கு, அதாவது நான் நிறைய படிச்சுட்டோம் நாம தெரிஞ்சுட்டோம்னு நினைக்கிறவாளுக்கு ஒண்ணுமே தெரியாது பெருமாளை பத்தி. அவ ஒண்ணுமே இது பிரம்மா விஷயத்திலையும் பார்த்திருக்கலாம். நாம பிரம்மா நமக்கு என்ன, நம்ம அப்பா தானே, அவர் நமக்கு தெரியாதவரா அப்படின்னு நினைச்சா அவருக்கு தேவையே சாய்க்கல. ஒவ்வொரு இடத்துலயும் போய் தபஸ் பண்ண வேண்டி போயிடுச்சு. புஷ்கரத்துல போய் தபஸ் பண்றாரு, நெஞ்சாரணத்துல போய் தபஸ் பண்றாரு, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் தபஸ் பண்ணி கடைசியில சேவை சாய்க்கிறார். அப்படி விஜாத்தம் அவிஜானதாம், இந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் பெருமாள் நமக்கு சேவை சாய்க்க மாட்டேன். அகங்காரம் போன பிறகுதான் அகங்காரம் இல்லாதவாளுக்கு தானா பெருமாள் விவசாயத்த. இது அப்பேற்பட்டவராக ஒரு எம்பெருமானுடைய மகிமை சச்சோ நம் ஆத்தும் இவ்வளவு என்று அளவு முடியாததாக இருந்துருக்கு அப்படின்னு. நீ எப்படி இருந்துருக்க அப்படின்னா, துவமேவத்வாம் வேத்த, நீயே தான் உன்னை பத்தி தெரியுமே தவிர மீதி பேருக்கு தெரியாது. உன்னை பத்தி உனக்கே தெரிஞ்சவனாக இருந்துருக்க. இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை, எம்பெருமானுடைய பிரபாவத்தை தெரிஞ்சிக்க கூடியது வேற யாராலையும் முடியாதுன்றத எம்பெருமானே சாதித்திருக்கின்ற. யோசி சோசி அப்படின்னா, யோ அஸ்யாத்யக்ஷ பரமே வ்யோமன், யோ அங்க வேத எதி வானவேத, இதுவும் சொல்றது. இந்த பரமே வ்யோமன்னு அத்தியக்ஷனாக இருந்துருக்கிற, ஸ்ரீவைகுண்டத்தில் அத்தியக்ஷனாக இருந்துருக்கிற எம்பெருமான், அவனை பத்தி அந்த யாரு தெரிய முடியும்னா அவனுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு யாருக்கும் தெரியாது. அவனே தெரிஞ்சுட்டானோ தெரிஞ்சுக்கலையோ தெரியல. இப்படிப்பட்ட விபூதி துவயம், அந்த நித்திய விபூதி லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய ரெண்டு விபூதிகளையும் பத்தி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய மகிமை, அவனுடைய மகிமையில ஒரு ஏக தேசத்தை கூட மாத்தம் நசக்கியகாம் அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நம்மள மாதிரி இருக்கவாளவானா எம்பெருமானுடைய அந்த விபூதி வயசு, அதாவது குணத்தையோ சுரூபத்தையோ ரூபத்தையோ இதெல்லாம் நாம வந்து அளவிட முடியாததாக இருந்துருக்கு, தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்துருக்குன்னு சொல்றோம். ஆனா சர்வஜ்ஞன்னு பெயர் பெற்றவனாக இருந்துருக்கிற ருத்ரனாலே சிவபெருமானாலே எம்பெருமானுடைய குணங்களை பரிபூர்ணமாக அறிய முடியுமா, எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியுமா, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு வைபவத்தை தெரிஞ்சுக்க முடியுமா, எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை சிவபெருமானாலே சம்பூர்த்தியமாக சொல்ல முடியுமா அப்படின்னா, அப்பா அவளாலே முடியாதுன்னு சொல்ற. சச்சோ நமா துமபி சர்வபிதா மகாத்யைஹி, சர்வபிதா மகாத்யைஹி. சர்வன்னு சொல்றதுனால அந்த இதர சொல்ற, அவன் ஈஸ்வரனுக்கு பாரதத்துல சொல்லச்சு ஈசான சர்வ வித்யானாம் என்பதாக சொல்லப்படுது. உபநிஷத்துல சொல்றது
ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதவனாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் சொல்ற. இது இங்கேயும் வந்து சிவசப்தம் சொல்றதுக்கு அந்த சிவசப்தம் எம்பெருமானதான் குறிக்கிறதுன்னு அர்த்தம். ஆகையால நம்ம பக்கத்துல நம்ம பாஷை பிரகாரத்துக்கு அப்படி இருக்கு. ஆனா உலகத்துல பிரசித்திக்கு சிவசப்தத்துல சிவபெருமான சொல்றதுன்னு சொல்ல முடியாதனால எடுத்திருந்தாலும் கூட அந்த சிவனால கூட தர சொல்ல முடியாது என்று அர்த்தம். அந்த சுவாமி தேசிக்கனே ரகசிய திரைசாரத்துல சாய்கிற சர்வஜ்ஞான ருத்ரனும் என்பதாக பரம பாகவதமான ருத்ரனும் என்று சிவனை சொல்லத்தை நாம சாதாரணமா நினைக்க கூடாது. அவன்தான் அந்த எம்பெருமானுடைய முதல் பக்தி, எம்பெருமானிடத்துல பக்தி பண்றவன்ல பரம பாகவதனாக எழுந்தருளி இருக்கிறவர் சிவபெருமான். ஆகையால சர்வஜ்ஞனான ருத்ரனும் என்று ரகசிய திரைசாரத்துல எடுக்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமானாலும் கூட எம்பெருமானுடைய மகிமையினுடைய ஒரு திவலையை கூட தெரிந்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்று அர்த்தம். அதில் ஈஸ்வரா ஞானமன் நிச்சயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்ஸ்ய புராணத்துல. ஆரோக்கியம் பாஸ்கரா நிச்சயது ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்து ஈஸ்வரா ஞானமன் நிச்சயது மோட்சமிச்சே ஜனார்தனாத்து என்று ஸ்லோகம். ஆரோக்கியம் வேணும்னா பாஸ்கரனிடத்துல பிரார்த்தனை பண்ணணும், பாஸ்கரா நிச்சயது. ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்து பணம் காத்து ஐஸ்வர்யம் வேணும்னாக்க அக்னி பகவான பிரார்த்திக்கணும். ஞானம் வேணும்னாக்க ஞானத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறவர் ஈஸ்வரன். அப்படி பிரசித்தியை உடையவராக இருந்திருக்கிற சிவபெருமானாலேயும் கூட அவராலேயும் கூட எம்பெருமானுடைய வைபவத்தினுடைய மகிமையினுடைய ஏக தேசத்தை அது ஒரு திவலைய சமுத்திரமாக நிரூபணம் பண்ணி அதனுடைய ஒரு திவலையினுடைய ஒரு விஷயத்தை கூட அறிந்து கொள்ள முடியாததாக இருந்திருக்க என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல சக்கியோ நமா துமபி சர்வ பிதாமகாத்யை பிதாமகன் பிதாமகனாக இருந்திருக்கவர் யாரு? பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு சொல்லச்சே அந்த சிவபெருமானுக்கே உபதேஷ்டாவாக இருந்திருக்கவர். சர்வ நான்கு திருமுக மண்டலத்தினாலே நான்கு வேதங்களையும் பிரவர்த்தனம் பண்ணின்றிருக்கிறவர் அவர். அப்பேற்பட்டவர், அவராலையும் தெரிந்து கொள்ள முடியாது. சாட்சாத் உபதேசாவாக அவரிடத்திலேருந்து உபதேசம் பெற்றவராக இருந்திருக்கிற சனந்தன சனக சனந்தனாதிகள் அவள்லாம் ஸ்வயமாகத விஜயானாக நிவத்தின் தர்மமாசிரிதாக என்று அந்த சனக சனந்தன சனசுஜாத்தாள்னு சொல்லக்கூடிய நான்கு பேரு நான்கு பேருக்கும் ஒரு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளாலேயும் தெரிஞ்சு விட முடியாது. அப்படி அதுலேயும் ஒரு அவளால கூட ஏகதேசத்தை சொல்ல கூட தெரிஞ்சுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அப்படி அபிசப்தத்துல இப்படி உலகத்தாரை காட்டிலும் இயல்பான ஞானத்தை அதீதமான ஞானத்தை உடையவர்களாக இருக்கின்ற சிவன் பிதாமகன் பிரம்மா முதலியவர்களாலும் கூட சக்கியா ந மாத்தும் அப்பி அந்த மகிமார்ணவ சீக்கிரானுகும் ந சக்கியா அது தொழிலும் தெரிஞ்ச முடியாது என்று சொல்லுகின்றார். இப்போ சாதாரணமாக எம்பெருமான் விஷயமாக சொல்ல ஆரம்பிச்சார்னாக்க பாஷ்யகர் இருக்கட்டும் சுவாமி தேசிகனாக இருக்கட்டும் எங்கெங்கெல்லாம் பிரகரணங்கள் வருதோ அப்படியே அந்த பிரகரணங்கள்ல அப்படியே கொட்டிடுவார். இந்த பகவத் குணங்கள்லாம் அப்படியே கிடுகிடுகிடுகிடுன்னு மொத்தத்தையும் சொல்லிடுவார். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பாஷ்யத்துல பார்த்தோம்னா எங்கெங்க பிரமாணங்கள்லாம் இருந்துருக்கோ அது மொத்தத்தையும் அப்படியே கொட்டி விடுறார். அதுல ஒவ்வொன்றையும் பிரமாணங்கள் சொல்றாரு. நதே விஷ்ணு ஜாயமானஹா ந ஜாதோ தேவ மஹிம்னஹா பரமுந்த மாப்பா அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய பக்ருச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ருச்சி எடுக்கிற பிரமாணத்துல எம்பெருமானே உன்னுடைய மகிமை இருக்க இது யாராலையும் அறிய முடியாததாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்ற. ராமாயணத்துல உத்தர ராமாயணத்துல சொல்லிருக்கிறத எடுக்கிற தொம்பி லோக லோக கதிர் தேவ நத்வாங் கேச்சன ஜாயத்தை ரித்தே மாயாம் விசாலாட்சியும் தவபூர்வ பரிகிரகாம் இது அங்கேயும் சொல்ற. ராமா உன்னுடைய பெருமையை யாரும் அறிந்து கொண்டவாள் இல்லை,
ஜானத்தை யாரும் தெரிஞ்சுக்கல என்று சொல்ற பிரஜாபதிம் ந ருத்ரஞ்சம் அபி அகமேவ சிருஜாமிமை தௌச்ச மாம் ந விஜானீதம் மம மாயா பிரமோகிதௌ இது. உலகத்தார் எல்லாரும் எனக்கு சமமாக சொல்லப்படுகிற ஒத்த கடவுளாக சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற உலகத்தாராலே பேசப்படுகின்றவர்களாக இருந்திருக்கிற பிரம்மாவோ ருத்ரனோ கூட என்னுடைய உண்மையான நிலையை அறிந்தவர்கள் அல்ல என்று எம்பெருமானுடைய திருவாக்கினாலே சொல்ற. சரி, இது பெருமாள் சொன்னா தன்னை சோதனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், ஆனா அவளே சொல்லிக்கிறாளாம். பிரம்மருத்ர சம்வாதத்துல சொல்ற, பாரதத்துல சொல்லச்சு, நமக்கு நசசக்கியா துவயா திரஷ்டம் மயா அந்யர்வாபி சத்தம சகுணா நிர்குணா விஸ்வஹா ஜான திருஷ்டியோ கசௌ ஸ்மிருதா அசௌ ஸ்மிருதா அசௌ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரமாத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் நசசக்கியா துவயா திரஷ்டம் மயா அந்யர்வாபி சத்தம, ஒன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அந்த எம்பெருமான, என்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவளே சொல்லிட்டா. சிவபெருமானும் பிரம்மாவுமே சொல்லிட்டாள்னாக்க மீதி பேர் என்ன எதிரிகையாலே வாங்க விடுது தீர்க்கும்படியாக என்று சொல்லும்படியாக உலகத்தாருக்கெல்லாம் நினைச்சிருக்க சமமாக நினைச்சிருக்கிற அவளே பிரம்மா ருத்ராலே என்னால எங்களால பெருமாளுடைய மகிமையை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காராம். இப்படி பல பிரகாரமாக நயஸ்ய ரூபம் ந பல பிரபாவோ நகஸ்வபாவ பரமஸ்ய பும்சா விஜ்ஞாயத்தை சர்வபிதா மகாத்யை தம் வாசுதேவம் பிரணமாமி அச்சிந்தியம். எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிற அந்த வாசுதேவனை நான் சேவிக்கின்றேன். எப்பேற்பட்ட வாசுதேவன் தெரியுமா? அவருடைய ரூபத்தையோ பலத்தையோ பிரபாவங்களையோ இவைகளை எதையுமே பிதாமகனாக சொல்லப்படுகிற பிரம்மாவாலையும் சம்பூர்ணமாக அறிய முடியாது, சிவபெருமானாலையும் அறிய முடியாததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமானை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிற வைஷ்ணவ புராணத்திலேயும் சொல்லச்சே, என்னாயம் பகவான் பிரம்மா ஜானாதி பரமம் பதம் தன்னதாஸ்ம ஜெகத்தாம தவ சர்வகதாச்சுத என்ன தேவா ந முனையா நச்சாகம் நத்து சங்கரஹாம் ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம். எம்பெருமானுடைய அந்த சீவிகுண்டத்தனுடைய மகிமையை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை, நானும் தெரிஞ்சுக்கல, நீயும் தெரிஞ்சுக்கல, சங்கரனும் தெரிஞ்சுக்கலன்னு எல்லாம் சொல்லி சொல்றார். இதே விஷயத்தை தான் வராக புராணத்திலையும் சுவாமி சாய்க்கிறார், பெருமாளே சாய்க்கிறார். எதேதத் பரமம் பிரம்ம வேதவாதேஷு பட்சதே சதேவ புந்தரீகாட்சா ஸ்வயம் நாராயண பரஹா. அந்த புந்தரீகாட்சனாக இருந்திருக்கிற என்ன நாம தோன்ற சொன்னமே அதே சப்தத்தை அப்படியே பிரயோகம் பண்ணிருக்கார். உலக பாதாரவிந்த மரவிந்த விலோச்சனு சொல்லி அந்த எம்பெருமானுடைய மகிமையை பிரம்மா அத்யாபி மாம் நஜானந்தி ருத்ரேந்தாக சபிதா மகாஹா என்று. சரி, அப்ப தெரிஞ்சுக்கல, அப்புறம் தெரிஞ்சுட்டாளோ அப்படின்னு கேட்டாக்கா இன்னி வரைக்கும் தெரிஞ்சுக்கலையா, இப்படி இருந்துருக்கிறவாளாக இருந்துருக்கா. ஆகையால கீதையில பெருமாளே சொல்லின்றிருக்கார், மாந்து வேத நகஷ்டன என்னை யாரும் தெரிஞ்சுக்கல, சம்பூர்ணமா தெரிஞ்சுக்காதவர்கள் தான் யாரும் எல்லாருமே என்று தெரிவிக்கிறார். அத்ததான் இந்த முதல் பாதத்துல முதல் அர்த்தத்துல முதல் பாதி ஸ்லோகத்துல அளவந்தார் தெரியப்படுத்துகிறார். தத்வே நயஸ்ய மகிமார்ணவ சீகராணு தத்வே நயஸ்ய மகிமார்ணவ சீகராணு சக்கியா ந மாதும் அபி சர்வபிதாமகாத்யை சர்வபிதாமகாத்யை அபி ந மாதும் சக்கியகாம் அளவிட முடியாததாக இருந்திருக்கு என்று சொல்றார். இப்போ உடனே தன்னுடைய இருக்க அந்த அந்த அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தும் ததீய மகிமஸ்துதி முத்யதாய அப்பேற்பட்ட ததிய மகிமஸ்துதி முத்யதாய ததியஸ்ய இப்ப இந்த ஸ்தோத்திரம் பண்ண தகுந்ததாக சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற பாதாரவிந்தத்தினுடைய மகிமையை சொல்லுவதற்காக முயற்சி செய்திருக்கிற மகியம் என்பொருட்டு என்று சொல்லுகின்றார். கர்த்தம் இது முயற்சி பண்றதே பெரிய தப்பு. நான் இங்க
அவனுங்க. இதுக்காக தான் ஆண்டாள் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு போற. அந்த ஆண்டாளுடைய ஒரு மங்களாசாசனங்களே ரொம்ப கம்பீரமான மங்களாசாசனம். பெருமாள் கண்ணனை எழுந்துள்ள சொல்ற, எங்க படுத்துருக்கோ நீ அங்கேயே படுத்துலாம் இருக்கக்கூடாதுப்பா, நீ அங்கேருந்து வந்து எனக்கு சேவை சாய்க்கணும் அப்படின்னு சொல்ற. அந்த கண்ணை திறந்து எனக்கு சேவை சாய்க்கணும்னு சொல்லச்சு. அந்த சுப்பிரபாதத்துல பெருமாள் இருந்து சேவை சாய்க்கிறது அது ரொம்ப விசேஷம். அலங்கார்த்தால எழுந்த உடனே பெருமாளை சேவிக்கிறது, அதாவது பெருமாள் கதவை திறக்கச்சேயே பெருமாளை சேவிக்கிறதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீ அந்த சேவிக்கச்சேயே எனக்கு சேவை சாய்க்கச்சேயே சம்பூர்ணமா சேவை சாய்ச்சேனாக்கா எங்களாலாம் தாங்க முடியாதுப்பா, என்னால அனுபவிக்க முடியாது, நாங்க திக்குமுக்காடி போயிடுவோம் நாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுதான் அதுக்காக நான் எப்படி சொல்றேனோ அப்படி சேவை சாய்க்கணும், என்னால தாங்கிக்க முடியற மாதிரி சேவை சாய்க்கணும் அப்படின்னு சொல்றார். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ என்று சொன்னார். அப்படி திடீர்னு முழுசா கண்ணை திறந்த அந்த தாமரை கண்களாலே என்னை நோக்கினாய், ஆனால் எங்களால தாங்கிக்க முடியாது. அந்த செங்கண்ணை கொண்டு சிறு சிறிதே மொள்ள மொள்ள சாத்மி சாத்மிகமாக மொள்ள முள்ள அந்த கண்ணை திறந்து அந்த கட்டாட்சம் எங்க மேல விழணும், நான் உன்னை சேவிக்கணும், அந்த செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் என்று அந்த ஆச்சரியமான அந்த வாக்குகளாலே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். இங்க விவரத்துக்கு முக்காடி போயிட்டார் அளந்தார். இது நம்மளை பார்த்து ஒருத்தர் சாதாரணமா ஒருத்தனும் பாக்குறான், இப்ப உனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, பணம்லாம் எப்படி இருக்கு, நீ எவ்வளவு நகை வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான்னா அவன் சொல்லுவான், தூபர்ல ஏதோ 100 சவரன் நகை வச்சுட்டு இருக்கேன், 50 சவரன் நகை வச்சுட்டு இருக்கான், மிஞ்சி போனா ஒரு 200 சவரன் நகை வச்சுட்டு இருக்கேன்னா, ஓஹோ பரவாயில்ல இவ்வளவு நகை வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு நாம நினைப்போம். அப்படியா, நான் எவ்வளவு வச்சுட்டு இருக்கேன்னு பாக்கணுமா, சரி இங்க வா நான் காமிக்கிறேன் வா அப்படின்னு சொன்னோம். ஒரு உள்ளு நிறைய அப்படியே தங்க பிஸ்கட்டாவே அடுக்கி வச்சு, தோபார் இது மொத்தத்துக்கும் நான் தான் அதிபதினு சொன்னான்னா அப்படியே வாய குழந்தைட்டு என்னன்னு தெரியாது, எப்பறப்பா இவனுடைய ஐஸ்வர்யம் எப்படி, இதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையேன்னு ஒரு அல்பமா இருந்திருக்கிற இந்த ஐஸ்வர்யத்துக்கே நாம எல்லாம் மலைச்சு போயிடுவோம். நாம் இது எம்பெருமானுடைய பெரிய ஒரு குணத்தையும் சொரூபத்தையும் ரூபத்தையும் பெருமாள் காண்பிக்கிறேன்னு சொன்னாக்க அதுல மலைச்சு போயிட்டேன். ஐயோ இவரை போய் நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டனே அப்படின்னு தன்னை நைத்தியான சந்தானம் பண்ணிக்கிறேன். நான் எங்க அவர் எங்க எம்பெருமானுடைய மகிமையில ஒரு திவலைய கூட பித்தாமகெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதவளை இருக்குச்சு, நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டுமே எவ்வளவு பெரிய சாதகமான ஒரு பிரயத்னம் நான் பண்ணிட்டேனே என்று சொல்ற. இது மகாயோகிகளாலே அவளால கூட சர்வதா அசக்தமாக முடியாததாக இருந்துருக்கிற ஒரு செயல்ல போய் நான் பிரவர்த்திச்சுட்டனேன்னு சொல்லிட்டு தன்னையே தான் பரிகாசம் பண்ணுகிறார். மஹ்யம் நமோஸ்து கவயே, எனக்கு என் பொருட்டு நான் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் ஆச்சாரியெல்லாம் சொன்னார், பராசர சொன்னார், நாதமுனிகளை 3 ஸ்லோகம் சொன்னார், பராசர மகர்ஷி 1 ஸ்லோகம் சொன்னார், மாதா பிதா யுவதையா என்று நம்மாழ்வார சொன்னார். அதுக்கப்புறமா நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணச்சே திடீர்னு மஹ்யம் நமோஸ்து கவயேன்னு அப்பா எனக்கே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிக்கிறார். இது சில சமயங்கள்ல சில துஷ்டாவை பார்த்துமானாக்கா அவளை பார்த்து ஒரு நமஸ்காரம் சொல்றதுன்றது ஒரு வழக்கம் வருது. அப்ப அவனை கையெடுத்து கும்பிடுறப்பா நீ பட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்ற. அது வேதமே சொல்றது வந்து சஹசரகத்து சரகத்வஸ்தே நமஹா, சஹசரகத்வஸ்தே நமஹா, ஆசஹசரகத்வஸ்தே நமஹா, அபரிமிதகத்வஸ்தே நமஹா, நமஸ்தே அஸ்து மாமாஹிம்சீஹி அப்படின்னு உன 100 வாட்டி சேவிக்கிறேன்பா, 1000 வாட்டி சேவிக்கிறேன்பா, அளவிட முறை எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி வேணும் செய்கிறோம். அப்போ உனக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ண மா மாகி குன்சி, என்ன ஒன்றும் இன்சம் பண்ணாதுப்பா, நீ தூரம் போயிடுப்பா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரியாக இவர் பார்க்குறே, நான் ஏதோ சொல்லிட்டேனே இன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்பா பாப்பா நான் ஏதோ கவின்னு பேர் வச்சுட்டு இந்த கவியா இருந்து சோத்திரம் பண்ணேன்னு சொல்லி சொன்னதேன்,
இத்தனை காட்டிலும் பெரிய சாகசமான காரியம் ஒன்றும் கிடையாது, எனக்கே நமஸ்காரம், நான் இந்த காரியத்திலிருந்து நான் நிவர்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தவையே அப்படின்னா கிராந்த தரிசனேன்னு, அதாவது அளவிட முடியாதத கூட அளவிட்டு சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாக இருந்துருக்கிறவா அவா கவிகள். ஆனா எம்பெருமானுடைய வைபவத்தினுடைய ஒரு லவ லேசத்தை ஒரு அம்சம் கூட அந்த அளவிட்டு சொல்ல முடியாததாக இருந்துருக்கச்சு, அத்தை பார்த்து நான் வந்து நான் சோதனம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டேன்னாக்க என்னை காட்டிலும் வெட்கம் கெட்டவன் யாரும் கிடையாது என்று நிரபத்திரபாய என்று தன்னையே தான் அவர் அப்படியே ஒரு பரிகாசத்தையும் பண்ணிண்டு தன்னுடைய பரிகாசத்தோடு இல்லாமல் தன்னையே தான் நிந்திச்சுக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு சாகசத்தை நாம பண்ணிட்டோமே அப்படின்னு. மஹ்யம் நமோஸ்து கவயே நிரபத்திரபாய. இது நைத்தியானுசந்தானத்துல ஒரு இடமாக சொல்லப்படுகிறது. இந்த நைத்தியானுசந்தானம் மஹ்யம் நமோ இந்த ஸ்லோகத்துல சொல்ற இது ஆழ்வார்களுடைய பாசுரத்திலையும் இன்னும் பின்னாடி எல்லாம் ஆளவந்தாரும் பல இடங்கள்லயும் சொல்ற அந்த நைத்தியானுசந்தானத்துக்கெல்லாம் சொல்லிச்சு அர்த்தங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லணும். நசர்ம நிஷ்டோஸ்மி நிதாத்மவேரி ந பக்திமான சுவச்சரணாரவிந்தே அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு நசர்ம நிஷ்டோஸ்மின்னாக்க நான் சந்தியாவந்தனம் கூட பண்ணல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கெல்லாம் அர்த்தம் பின்னாடி சொல்ல போற. இதெல்லாம் சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல சபாவரட்சா அதிகாரத்துல பிரபாவ வியவஸ்தா அதிகாரத்துலதான் எப்படி அர்த்தம் சொல்லணும்ன்றதெல்லாம் நிர்ணயம் பண்ணிருக்க பெரியாழ்வார் அருளி செய்கின்ற நைத்தியானுசந்தானத்துல அங்க வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்கொள்ள மாட்டேன் நாக்கு நின்னை எல்லால் அறியாது. நான் அதன் அது 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 அவன் என் வசம் அன்று என்று சொல்லுகின்றார். மூர்க்கும் பேசுகின்றான் இவன் என்று முனியேலும் என்னவினு காற்றேன் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருடக்கொடியானே. எம்பெருமான பார்த்து சொல்றார் பெரியாழ்வார், வாக்கு தூய்மையிலாமையினாலே மாதவா உன்னை வாய்கொள்ள மாட்டேன். என்னுடைய வாக்கு பரிசுத்தமான வாக்கு இல்ல, மகர்ஷிகளுடைய வாக்கு மாதிரி வாக்கு இல்ல, என்னுடைய வாக்கு அப்படி பரிசுத்தமான வாக்காக இல்லாதபடியினால மாதவா உன்னை நான் வாய்கொள்ள மாட்டேன். அந்த பிராட்டியோடு எழுந்தொழி இருந்திருக்கிற எம்பெருமானே நீ எப்பேற்பட்டவனாக இருந்திருக்க ஆச்சரியமான விபூத்தியை உடையவனாக எழுந்தொழி இருந்திருக்கவ எல்லாரையும் அளவிட முடியாததாக விபூத்தி இருந்திருக்கவ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாக்கு அசுத்தமாகிட்டபடினால இந்த அசுத்தமான வாக்கை கொண்டு உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன்னு சொன்னேன். சரி வாஸ்தவம் தான்ப்பா, ஆனா என்னுடைய இந்திரியங்கள்லாம் என்ன தீனமா இல்லை, நாக்கு நின்னை எல்லால் அறியாது. என்னுடைய நாக்கு இருக்க ஒன்ன தவிர வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. அது சுத்தமா அசுத்தமான்றத பத்தி, தான் சுத்தமா அசுத்தமான்றத பத்தி அது விசாரப்படலையா, அது பெருமாளையே தோற்றம் பண்ணும்படியாக இருந்துருக்கு நீ. அப்போ அது என் வசம் அன்று, அந்த நாக்கு நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது இல்லாததாக இருந்துருக்கு. மூர்க்கும் பேசுகின்றான் இவன் என்று முனியேலும் என் அவினு காற்றேன். இவன் என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கானேன்னு நீ என்ன வேசையானா கூட முனியேலும் என்ன நீ கோச்சிண்டியானா கூட நான் எங்க என்ன பாதி அவன் தோற்றம் பண்றதுன்னு கோச்சிருந்தாலும் கூட என் அவினு காற்றேன் என் நாக்கால நீ உன்னை தோற்றம் பண்ணாலும் இருக்க முடியாது. இதுதான் என்னுடைய சுவாவம்ப்பா, நான் என்ன பண்ணுவேன்னாலும் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்ளும் காரணம் ஜகத்துக்கெல்லாம் காரணமாக சர்வ ஜகத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமானே நீ காக்கலை காக்கை வாயிலும் கட்டுரை கொள்பவனாக ஒரு பட்சி மூலமாக ஒரு சந்தேகம் வந்ததுன்னா கூட அதையும் ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்றவனாக இருந்திருக்கிறபடியினால உன் விஷயத்துல நான் என்ன சொல்றதுன்னு தெரியலேப்பா என்று சொல்லுகின்றார். அங்க விற்கப்படுறார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது, நாம போய் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றதா என்று. அதே மாதிரி ரீதியில இந்த இடத்துலையும்
அளவந்த தன்னையே தான் ஒரு நிந்தித்துக் கொள்கிற இப்படிப்பட்ட அபரிமிதமான வைபவத்தோடைய எம்பெருமான் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே பெருமாள் தன்னுடைய விபூதியில் சொரூப ரூப குண ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எல்லாத்தையும் முழுமையாக நமக்கு காண்பிச்சு அனுகிரகிச்ச எம்பெருமான் அந்த எம்பெருமான போய் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி சொல்லிக்கிறோமே இப்படி நம்ம நம்ம காட்டிலும் யார் வெக்கம் கெட்டவாளாக இருப்பா என்று மகன் நமஸ்து கவையே என்று தன்னையே தான் ஒரு பரிகாசமாக சொல்லிக் கொள்கின்ற ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. ஆள வந்தாரே அப்படி சொல்றாருனாக்கா நாமெல்லாம் எந்த மூலைக்கு, ஆனாலும் அந்த ஒரு பெரிய சாகசமான பிரவருத்தி இதுக்கு மேல அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறத நினைச்சுண்டு நாம்களும் அந்த எம்பெருமானுடைய அதுவும் இந்த சாத்விகமான வேளையில இந்த நாள்ல மார்கழி மாசத்துல இப்படி எம்பெருமானுடைய குணங்களை சொல்லும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்மளுடைய எவ்வளவோ தபஸனுடைய ஒரு பலன்தான், ஜன்மாந்தரத்துல பண்ண சுகிருதத்தினுடைய பலன்தான்னு நாம நினைச்சுண்டு அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் எல்லோருக்கும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். அரவிந்த விலோதனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கடாட்சம் அவனுடைய திருவடியினுடைய பெருமை எல்லோருக்கும் ஸ்மரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.